சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான் யதீஸ்வரா. தேவம் தத்துஜ்ஞானாதீனாம் த்ரயா விதேகமுக்தி ஜீவன் முக்தி வசா குணப்பிரதான பாவ விவஸ்தா சித்தா. இந்த மூணு விஷயங்கள் போயிலேற்ற தத்துஜானம் வாசனாட்சயம் மனோநாசம் இது மூணும் குணப்பிரதான பாவம் ஒன்னுக்கு இதில் ஒன்று பிரதானம் இன்னொன்று அப்பிரதானம் இப்படி விவஸ்தை எல்லாம் சொல்லிகிட்டே வர போயிலிருக்கிறது. இன்னொரு இந்த விசாரம் அதை பற்றி தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எகிரிஷா சன்னியாசினா சம்பாதிதானம் எதேஷாம் கிம் வித்வத்சன்யாசாத் ஊர்த்வம் அனுமதி மாத்திரம் கிம் வா புனரதி சம்பாதன பிரயத்ன அபேட்சிதா. மனு நாரதிச்சா கேட்கிறார் விகிரிஷா சன்னியாசினா சம்பாதிதானாம் எதேஷாம். இது மூணும் இருக்கு இல்லையா? இந்திஷா சன்னியாசியா இருக்கும்போதே இது மூணும் ஆர்ஜிக்கணும். மனோநாசம் பிராக்டிஸ் தானே, மனோநாசம் வாசனாட்சயம் தத்துவஜானம் அது அப்பொழுதே பிராக்டிஸ் பண்ணி வைக்கிறது இல்லையா? அது அப்படியே அனுமதிக்கிறதா வித்வத் சன்னியாசி விஷயம் மூணும் அப்படியே போயிட்டு இருக்கிறதா? இன்னும் பிரயத்னப்பட்டு சம்பாதிக்க வேண்டியதா போயிடுமா? அப்படி இருக்கு கேள்வி. ரெண்டும் தத்துவம் நிகர்த்தம் பண்ணி தூஷணம் பண்ற நான் தத்துவஜானத்தையே அந்நியோருக்கு அப்பிரயத்த சித்தத்தை பிராதான்ய பிரயுத்த ஆதராபாவ பிரசங்கா. இங்க ஒரு தப்பு இருக்கு நினைக்கிறேன், அப்பிராதான்ய பிரயுத்தம் இருக்கணும். இந்த டெக்ஸ்ட்ல எப்படி இருக்கா? பிராதான்ய பிரயுத்தம் இருக்கா, அப்பிராதான்ய பிரயுத்தம் இருக்கா? பிராதான்யம் இருக்கா? ஏன்னா அது அர்த்தம் சரியாக இருக்குல்ல. இப்படி படித்த தத்துவஜானத்தையோ அந்நியோருக்கு அப்பிரயத்த சித்தத்தை தத்துவஜானம் எந்த மாதிரி அப்பிரயத்த சித்தமா இருக்கோ அந்த மாதிரி ரெண்டு இருக்கு. இன்னும் ரெண்டு இருக்கு இல்லையா? வாசனாநாசம் மனோநாசம் வாசனாட்சியம். இதுவும் அப்பிரயத்த சித்தம் சொன்னால் என்ன வரும்? அப்பிரயத்த சித்தமான விஷயத்துல நமக்கு ஆதரவு இருக்காது. ஆதரவு எங்க இருக்கும்? ஆதரவு எங்க இருக்கும்? பிரயத்னப்பட்டு சாதிக்க வேண்டிய விஷயத்துலதான். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வரும்னா அதுல விசேஷமா ஒரு ஆதரவு இருக்காது. அதனால பிராதான்யம் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். திவ்யா இத்தரையோருக்கு ஞானத்தை பிரயத்ன சித்தத்திலே சரி உபசர்ஜனத்தை பிரயத்த ஔதாசீனியாக பிரசங்கா. திவ்யம்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்படி சொல்லி போறேன், ரொம்ப விஸ்தாரமா சொல்லி உபயோகம் இல்லை. அதை ஆயிடுச்சும், இந்த விஷயம் எல்லாம் ஆயிடுச்சும். மேலே வரலாம் வரலாம் நினைக்கிறேன். அது அவரே மேலே மேலே சொல்லி கேட்டு சொல்லிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகம் இருக்காது. வாக்கியார்த்தம் சொல்றதுக்கு பிராக்டிஸ் பண்றதா இருந்தால் மேல மேல கோடிக்கிரமங்கள், கோடிக்கிரமம் சொல்லுவான். மேல மேல ஆர்கியூ பண்ணி அதுக்கு பதில் கொடுக்கறத நமக்கு பிராக்டிஸ் பிராக்டிஸ் இருக்கணும். அது இல்லைன்னா உபயோகம் இல்லை. ஒண்ணும் இல்லை. என்ன விஷயம்னா அது ஒன்னு மூணு மூணுக்கு இது இது பிரதானம், இன்னும் ரெண்டு உபசர்ஜனம். உபசர்ஜனம்னா அப்பிரதானம். அதோட இது பிரதானம், இன்னும் ரெண்டு உபசர்ஜனம். இப்படி அப்படி வியவஸ்தை பண்ணி பண்ற அந்த வியவஸ்தையை பண்ண முடியாதுன்னு கேள்வி. நாயம் தோஷா ஞானத்திய அனுமதி மாத்திரம் இதர யோகோ யத்ன சாத்தியத்தம் இத்தன்மையாரா. இப்போ வித்வத் சன்னியாசத்தை பத்தி சொல்ற வித்வத் சன்னியாசம் அப்புறம் ஞானத்தை பிரயத்னம் ஞானத்திய அனுவத்தி மாத்திரம் ஞானம் வந்தபோது தானே வித்வத் சன்னியாசம். அப்ப இருக்கிற ஜானத்தினுடைய அனுவத்தி அனுவத்தினா கண்டினியூஷன் போயிலே அந்த ஞானம் அங்கே இருக்கு. ஞானம் வர்றதுக்காக பிரயத்னப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஞானம் வந்த ஞானம் இருக்கு இல்லையா? அந்த ஞானம் கண்ட சாட்சாத்காராத்மகமான ஞானம், பிரம்ம சாட்சாத்கார ஞானம். இந்த ஞானம் வந்திருக்கோனால் அதுக்கப்புறம் அது அதுக்காக அதுக்கப்புறம் ஞானம் வர்றதுக்காக பிரயத்தனப்படுறதில்லை. யார? வித்வத் சன்னியாசம். அது வந்த ஞானம் திருப்பி அயத்னம் பிரயத்னம் இல்லாமலே வந்துட்டு இருக்கும்.
அது அவர் பிரயத்னப்பட வேண்டியது எதுக்காக கேட்டா மனோநாசம் வாசனாட்சே, இதுக்காக அவர் பிரயத்னப்பட்டிருந்தார். அப்ப அதுக்கு பிராதானியம் கிடைக்கிறது, எது எதுக்கு பிரயத்னம் வர வேண்டிய தேவையா இருக்கிறதோ அதுக்கு பிராதானியம், எதுக்கு பிரயத்னம் தேவை இல்லையோ அதுக்கு அப்பிராதானியம். இப்படிதான் முன்னாடி வியவஸ்தை பண்ணியிருக்கார். அந்த வியவஸ்தை திருப்பி கொஸ்டின் பண்ணி அது அப்படிதான் சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. ஞான நிஷ்டைதான், ஞான நிஷ்டை நீங்க சொல்றது இல்லையா, ஞானம் ஞான நிஷ்டை, அதுக்கு என்ன வித்தியாசம்? இருக்கிற ஞானம் திருடமாப்படுத்துறது, திருடமாப்படுத்துறது என்ன அர்த்தம்? வாசனாட்சயம் வரணும், மனோநாசம் வரணும், இதுதான் திடப்படுத்துறது, வேற ஒண்ணும் இல்லை. ஞானம் வரும் வந்தாலும் அது திடப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? அதோடு சேர்ந்து இருக்க வேண்டிய வாசனாட்சயமும் மனோநாசமும் ஏற்படும், இதுதான் வேற ஒண்ணும் இல்லை. அப்போ அதுக்காக அவர் இருக்கிறது என்ன, விக்ரு சன்னியாசியா இருக்கிறது இருக்காங்க. அப்படி சொன்னால் அந்த விக்ரு சன்னியாசத்துல ஞானத்துக்கு அப்பிராதானியம் இருக்க, மனோநாசத்துக்கும் வாசனாசை கஷேத்துக்கும் பிராதானியம் சொல்ல முடியும். இப்படிதான் அந்த வியவஸ்தை பண்ணியிருக்காங்க. அப்பிராதானியம் பிராதானியம்னா என்ன? எதுக்காக பிரயத்னம் பண்ண பெற வேண்டியதோ அதுக்கு பிராதானியம். இது இருக்கோ அதுக்கு அப்பிராதானியம். அப்பிராதானியம்னா என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி அது உபயோகம் இல்லை, அப்படி இல்லை, அந்த அப்பிராதானியத்தை சொல்லல. அதுக்காக அவர் பிரயத்னப்படுறதில்லை, ஏன்னா அது இருக்கு இல்லையா. ஒருத்தர் சம்பந்தனா இருக்குன்னா அவருக்கு சம்பத்துக்காக பிரயத்தப்பட வேண்டியதில்லை, பணம் இருக்கு. எது இல்லையோ அதுக்காக தானே பிரயத்தப்படுறது. அப்ப அதுக்கு எதுக்காக பிரயத்னப்படுறாரோ ஒருத்தர், அவர் அதுக்கு பிராதானியம் கொடுக்கற மாதிரி, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற மாதிரி தெரியும் இல்லையா. அப்போ சாதாரண விஷயம். அப்போ ஜீவன் முக்தர் எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கேட்டா, ஞானத்துக்காக இல்ல, ஏன்னா ஞானம் அவருக்கு இருக்கு. ஞானம் வந்தப்பறந்தாலே விக்ரு சன்னியாசி. அப்ப ஞானம் வந்தப்பறம் விக்ரு சன்னியாசியா இருக்கிறதுனால, ஞானம் இருக்கிறதுனால அதுக்காக அவர் பிரயத்தப்பட வேண்டியது இல்லாததால, அதனால ஞானம் அப்பிரதானம். இப்ப அப்பிரதானம் சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிடும், அப்பிரதானம்னால் உபயோகம் இல்லை அப்படி இல்லை, அது இருக்கிறதுனால அதுக்காக அவருடைய பிரயத்தனம் இல்லை. அப்ப அவர் எதுக்காக இருக்கிறார் கேட்டால், ஞானத்துக்காக இல்லை, ஞானம் இருக்கிறவருக்கு மனோநாசத்துக்கும் வாசனாட்சயத்துக்காகவும் அவர் இருக்கிறார். அதனால பிராதானியம் அப்பிராதானியம் இப்படி வச்சிருந்த வியவஸ்தை பண்றார். ததாகி அது நிவாரணம் பண்றார். ததாகி வித்யாதிகாரி திரிசா, இனிமேல் யோசிக்கணும். வித்யாதிகாரி திரிசா, வித்தியக்கு அதிகாரம் ரெண்டு பேருக்கு, ஒன்னு கிருதோபாப்தி அகிருதோபாப்தி சேதி. கிருதோபாப்தி உபாப்தின்னு உபாசனம், உபாசனம் பண்ணி என்ன சொல்றது, உபாசனத்தினால பக்குவப்பட்ட பக்குவமா இருக்கிறவர், ரொம்ப வருஷமா உபாசனத்தை அனுஷ்டானம் பண்ணி அப்படி இருக்கிறவர் கிருதோபாப்தி. கிருதோபாப்தி இது புருஷன், கிருதம் கிருதா உபாப்தி ஏனசா பகுவீசமாசம், உபாப்தி உபாசனத்தோட இருக்கிறவர் கிருதோபாப்தி. கிருதோபாசனு சொல்லலாம், உபாசனம் என்கிற சப்தத்தை வச்சுட்டு சமாசம் பண்றதா இருந்தால் கிருதோபாசன அகிருதோபாசன. அது உபாசனம்னா லுட்டு பிரத்யம், உபாஸ்தினா திரி பிரத்யம், திரி அவ்வளவுதான் வித்தியாசம். கிருதோபாப்தி அகிருதோபாப்தி செய்தி ரெண்டு விதமா இருக்கலாம். அப்ப உபாசனத்தை பண்ணி ரொம்ப காலமா உபாசனத்தை அனுஷ்டானம் பண்ணி அப்புறம் வித்திக்கு வரதா இருந்தால் அப்படி இருக்கும், உபாசனம் விசேஷமா பண்ணாமல் அப்படி வரதா இருந்தால் இன்னும் இருக்க. இப்படி ரெண்டு விதமா வச்சுக்கலாம். அதிகாரி வித்யாதிகாரி திரிசா கிருதோபாப்தி அகிருதோபாப்தி செய்தி தத்ர உபாஸ்ய சாட்சாத்கார பர்யந்தம் உபாஸ்தி கிருத்வா யதி ஞானே பிரவர்த்ததே சதா வாசனாட்சய மனோநாசயோ திருடதரத்வேன ஞானாபூர்த்தம் வித்வத் சந்நியாச ஜீவன்முக்தி ஸ்வதயேவ சித்யதா. உபாசன உபாஸ்தியமான ஒரு தத்துவம் இருக்கலாம், அது சகுணமாக கூட இருக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. சாஸ்திர விகிதமா இருக்கணும், அவ்வளவுதான். ஏதோ ஒன்று வச்சுட்டு உபாசனம் பண்ணது இல்லை. சைத்திய வந்தனம் சொல்றது பௌத்த சம்பிரதாயத்துல சைத்திய வந்தனம், அது என்ன தெரியாது. பௌத்தாவுடைய பௌத்தாவுடைய நாஸ்திகா அவளுடைய சம்பிரதாயத்தில் இருக்க சைத்திய வந்தனம் இதெல்லாம் சாஸ்திர கிரகத்தில் இருக்கிறதுனால சைத்திய வந்தனே அறியாது இதெல்லாம் சொல்லுவாங்க. அது என்ன சைத்திய வந்தனம்னு கேட்டா தெரியாது. சைத்திய வந்தனம்னா தெரியாதுன்னு அவளுக்கு தெரியும், அவ என்ன பண்றாரோ அது நமக்கு தெரியாது இல்லையா. ஏதோ ஒரு சாஸ்திர விகிதம் இல்லாமல், சாஸ்திர விதி இல்லை,
அந்த மாதிரி ஏதோ சின்ன ஒரு பிரார்த்தனை பண்ணிருக்கலாம், ஏதோ தெரியாது. ஆனா அவளுடைய சம்பிரதாயத்துல ஏதோ பரிபாஷை எல்லாம் இருக்கு, சித்தம் சைத்தியம் இப்படி எல்லாம் இருக்கு. அது சம்பந்திச்சு ஏதாவது நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது இருக்கலாம். எதா இருந்தாலும் அவைதிகம் தெரியாது, அவைதிகம் அப்படின்னா சித்த சம்பிரதாயத்துல இல்ல கிடையாது. வைதிகம்னா வேதத்திலே பிரத்யட்சமா விதி இருக்கணும்னு தேவையில்லை, புரியுதா? இப்ப புராணத்தில் இருந்தாலும் இப்படி தியானம் பண்ணலாம் இருக்கலாம் இல்லையா? இப்ப சங்கடத்திர கதாகாரியா விஷ்ணுவோட தியானம் பண்றது அப்படி பண்ணணும். பாகவதத்துல எல்லாம் பார்த்தா அந்த கேசாதிபாதம் அப்படின்லாம் வர்ணனங்கள் இருக்கு இல்லையா? இது எதுக்காக? உபாசனத்தாக்கு ஆசனம். இது வைதிகம் இல்லையான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வேதத்துல பிரத்யட்சமா இப்ப கிடைக்காதா கூட வேத விஷயம் அனுசரிக்க பிரவர்த்தம் புராணம். அந்த வேத விஷயம் அனுசரிச்சுதானே புராணங்கள் எல்லாம் வந்திருக்கு. அது எத்தனையோ சாஹைகள் இருக்க வேதத்துக்கு நமக்கு தெரியாம இன்னும் சாஹைகள் இருக்கலாம். தெரிஞ்ச சாஹைகள் இல்லைன்னா தெரியாத சாஹைகள் இருக்கும். அந்த சாஹை இப்ப காணாம போயிருக்கும், போயிருக்கும். இப்போ இப்போ இருக்கலாம். இப்ப அத்தியனம் இல்லாம அத்தியதா இல்லாத இல்லாம இருக்கிறதுனால போயிருக்கலாம். அப்போ அந்த சாஹை இல்லாம போயிருக்கும், நஷ்டமாயிருக்கும், அப்படி கூட இருக்கலாம். அதனால புராணத்துல விதி இருந்தாலும் வேற ஆகமத்துல விதி இருந்தாலும் வேற தந்த சாஸ்திரத்துல விதி இருந்தாலும் போதும், அது சிஷ்ட சம்பிரதாயத்துல இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு உபாசன பிரகாரம் இருக்குன்னா அது அக்செப்டபிள், இல்லைன்னா அக்செப்டபிள் இல்லை. அதனால வேதத்துல அந்த வேத சம்ஹிதையிலோ பிராமணத்திலோ விதி இருக்கணும் தேவையில்லை, உபனிஷத்துலோ கூட இருக்கணும் தேவையில்லை. அந்த மாதிரி சரி இருக்கட்டும். இப்போ அந்த மாதிரி சாஸ்திர விகிதமான உபாசனா சம்பிரதாயத்துல நிஷ்டையோட இருந்து அது சாட்சாத்தாரப்படுகின்ற உபாசனை பண்ணி அப்படி இருக்கிறவர் இருக்கார். அதுக்கப்புறம் உபாசனுடைய பலத்தை பலம் வந்தப்புறம் ஞான மார்க்கத்துல வர்றவர் அப்படின்னா இல்லையா? ஞான மார்க்கத்துக்கு எப்போ வர்றாருன்னு கேட்டா இந்த உபாசனையை பண்ணி அதனுடைய பலசித்தியை அறிந்தப்புறம். அது இவருக்கு வந்து இந்த மனோ என்ன சொல்றது அதிர்ஷ்டம் இருக்காது, புண்ணியமும் பாபமும் ஒண்ணும் இருக்காது. அது ஒரு ஏகாகிரதைக்கு உபயோகப்படலாம், திருஷ்டபலம் இருக்கவே அதிர்ஷ்டபலம் இருக்காது. சாஸ்திர விதி கிடையாதுனால் அதுக்கு திருஷ்டபலம் மட்டும் இருக்கலாம். மெடிடேஷன் பண்றது இல்லையா, அது எர்த்தம் தான் சொல்ல வரல. ஏன்னா ஏகாகிர கான்சென்ட்ரேஷன் அது வரலாம், ஆனால் அதிர்ஷ்டம் நமக்கு தேவை, அது கிடைக்காது சாஸ்திர விதி இல்லாம இருக்கிறதுனால. அப்போ தத்த உபாசி சாட்சா பர்யந்த உபாஸ்தி கிருத்வா எதி ஞானே பிரவர்த்ததே கட்சி புருஷன் கொடுத்து உபாசி சாட்சா பர்யந்த உபாசனை கிருத்வா அண்ணப்புறம் ஞான மார்க்கத்தில் வருவார் வராமல் அப்படி வச்சிருந்தோம். அப்படி ஒருத்தர் இருந்தால் பதா வாசனாட்சய மனோநாசையோர் திருடகரத்துவேனா வாசனா நாசத்துக்காகோ வாசனா நாசம் முன்னாடி இருந்தால் தான் அந்த உபாசனை நடக்கும். வெளியில் தன் மனசு எப்போ எப்ப பார்த்தாலும் வெளியிலே போயிருக்கிறதுனா உபாசனம் பண்ணல அர்த்தம். உபாசனம் பண்ணி திடமா இருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வாசனா நாசம் ஓரளவு வந்திருக்கும், மனோநாசம் வந்திருக்கும். மனோநாசம்னா மனசனுடைய அத்தியந்த நாசத்தை சொல்லலை தோனிக்கா, அது சொல்லல. மனோநாசம் எது யோசிதமா இருக்கோ அது இருக்க அது இருக்கான், அப்பதான் உபாசனம் நடக்கும். ததா வாசனாட்சய மனோநாசியோ திருடகரத்வேன ஞானாமூர்த்தம் வித்வத் சந்நியாசி வித்வத் சந்நியாச ஜீவன் முக்தி சொத ஏவ சித்ததா. வித்வத் சந்நியாசமும் ஜீவன் அவருக்கு ஞானம் மட்டும் வேணும், புரியுது இல்லையா? அந்த மாதிரி உபாசனம் பண்ணி அதுக்கப்புறம் ஞான மார்க்கத்தில் இருக்கிற வரதா இருந்தால் அவருக்கு ஆல்ரெடி இந்த மனோநாசமும் வாசனாட்சயம் இருக்கிறதுனால அவருக்கு எது கிடையாது? ஞானம், தத்துவ சாட்சா இல்லை. ஏன்னா தத்துவ விசாரம் பண்ணல,
தத்துவ விசாரம் பண்ணாம தத்துவ சாட்சாத்காரம் வராது. அவர் சொல்ற நான் சொல்ல, தத்துவ விசாரம் பண்ணாமல் எத்தனை வருஷம் உபாசனம் பண்ணாலும் தத்துவம் தெரியாது. எப்படி சாட்சாத்காரம் எப்படி எதுலிருந்து தெரியறது? பிரமாணத்திலிருந்து. பிரமாணம் என்ன? உபனிஷத் வாக்கியம். அதனுடைய தாத்பரியம் என்ன? விசாரம் பண்ணணும். விசாரம் எதனால பண்றது? புத்தியினால பண்றது. புத்தி அர்த்தம் எந்த சாஸ்திரத்திலும் சொல்லல. புத்தி அர்த்தம் யாரும் உபன்யாசம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லல. எந்த சாஸ்திரத்திலும் சொல்லல. அது சரியான வழியில் போவான் இல்லைன்னா வேற. இவருதான் சாஸ்திரக்காரருடைய அபிப்பிராயம். ஏன்னா இப்ப விசாரம் பண்றதும் புத்தியினால் தானே. விவேகம் இல்லாம என்ன பண்றது? அதோ உபாசனம் பண்ணாலும் ஒரு தேவதை வந்து இப்படி அனுகிரகம் பண்ணி உனக்கு பிரம்ம சாட்சாத்காரம் கிடைக்கட்டும் அப்படி எந்த ஒரு தேவதையும் பண்ண முடியும் சொல்ல முடியாது. குதூகல பிரவர்த்தது. அதனாலதான் சொன்னேன், மனோநாசம்னா மனசனுடைய அத்தியந்த நாசம் சொல்ல வரலே வர. மனோநாசம்னால் மனசு வந்து விஷயத்தில் போகாம இருக்கிறது. இதுதான் மனோநாசம். மனோநாசம் மற்ற விஷயங்கள்ல, மனசு மற்ற விஷயங்கள்ல, அந்த உபாசிய விஷயத்துல மட்டும் ஏகாகிரமா பண்ணி 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 மற்ற விஷயத்துக்கு போகாம அது கண்ட்ரோல் ஆயிருக்கு இல்லையா? செல்ஃப் கண்ட்ரோல் சொல்றது இல்லையா? வேற ஒண்ணும் இல்லை. மனோநாசம் செல்ஃப்னா, செல்ஃப்னா என்ன? ஆத்மா. ஆத்மாவே செல்ஃப் சொல்றது, வேற வார்த்தை இல்லை. அதனால அவருடைய காட்சியில் வேற வார்த்தை கிடையாது. அதனால ஸ்பிரிச்சுவல் உபயோகம் இல்லை. அது ஒரு ஆத்மா டிரான்ஸ்லேஷன் மாதிரி. அதோட செல்ஃப் சொல்றது நல்லதுன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. டிரான்ஸ்லேஷன் பண்ணும்பொழுது செல்ஃப். அப்ப இது இதுதான் இது மனோநாசம் சொல்ற இல்லையா? இந்த மனோநாசம் செல்ஃப் கண்ட்ரோல் வந்திருக்கோ, சரி வாசனாட்சயம் வந்திருக்கோ, இருக்கட்டும். தத்துவ சாட்சாத்காரம் வரணும்னா வரணும்னா எதுவும் இந்த தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது ஒரு தேவதையினால உபதேசம். தேவதையும் என்ன பண்ணுவோம்? உதயத்தில் ஏறதுக்கு ஒருவேளை சௌகரியம் ஜாஸ்தியா இருக்கலாம். மே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அது பகவானா இருந்தாலும் எத்தனையோ புராணத்தில் கதைகள் தெரியும் இல்லையா? கதைகள் இருக்கு. பகவத் சாட்சாத்காரம் வந்தப்பறவும் அப்படியே சம்சாரியே இருக்க, சம்சாரியாவே இருக்க, எத்தனையோ இருக்க இருக்க. பெரிய தபஸ் எல்லாம் பண்ணி வேற ஏதோ ஒரு உத்தேசத்தை வச்சிருந்தா கூட தபஸ் பண்ணி வைராகியத்தோட இருந்து சகஸ்திர சம்வத்சரம் தபஸ் எல்லாம் பண்ணி பகவத் சாட்சாத்காரம் வந்து நிர்குணஸ்தி கூட பண்ணுவார். அதுக்கப்புறம் கூட சம்சாரம் ஒரே பழைய பண்ணியிருக்க. அது இல்ல, ஜனகனை பற்றி சொல்ல. ஜனகன் அசம்சாரியா இருந்திருக்கா? ஜனகன் சம்சாரியா இருக்கல. திருப்பியும் சம்சாரத்துல அத்தனை விஷய வாசனையோட வந்திருக்கா? அதுதான் சொல்றது இருக்கா? இப்படியெல்லாம் இருக்க, அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வந்த அப்புறம் திருப்பி வாசனைகள் திருப்பி மேல வராதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒருவேளை வரலாம், ஆனா கண்ட்ரோல் இருக்க. அதுக்கப்புறம் விவேகத்துக்காக பிரயத்னப்படும். ஏதோ தத்துவம், அது யாரோ இருந்தாலும் சரி, இந்த பிரமாணத்தை வச்சிருந்த தத்துவத்தை கிரகிக்காமல் வழி கிடையாது. இத அசகுணாவேதையாகத்தான் சொல்ற மாதிரி கிரந்தங்கள் தெரியாது. சொதைவ சிக்ஷதா, இத ஞானம் மட்டும் இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல் சொல்றக்கூடிய மனோநாசமும் அப்புறம் வாசனாட்சயம் இருக்கு. இருக்கிறதுனால வித்வத் சந்யாச ஜீவன் முக்தி சொதையேவ சித்ததா. வித்வத் சந்யாசமும் ஞானாபூர்வம், யார் இப்படி உபாசனம் பண்ணியிருக்காரோ அதுக்கப்புறம் ஞான மார்க்கத்தில் வர்றாரோ அவர் பிரமாணம் மூலமா தத்துவத்தை கிரகித்த உடனே சாட்சாத்காரம் அவருக்கு வரலாம். அப்படின்னா பிரதிபந்தகம் இல்லாமல் இருந்தால் சாட்சாத்காரம் வரும். ஜீவன் முக்தி ஒரு சொதையேவ சித்ததா. தாதசேவ சாஸ்திராபிமதோ முக்கியோ வித்யாதிகாரி. சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய முக்கிய வித்யாதிகாரி, வித்யக்கு உண்மையான அதிகாரம் இருக்கிறது, வாஸ்தவமான அதிகாரம் இருக்கிறது. இப்படி இருக்கப்பட்டது எப்படி? கர்மானுஷ்டானம், அதுக்கப்புறம் உபாசனம். இதனால மனசு அப்படியே ஏகாகிரமா இருக்கிறோம். மனோநாசமும் வாசனாட்சியமும் வந்தப்புறம் பிரமாணம் மூலமா தத்துவத்தை கிரகிக்கிறதுக்கு பிரயத்னப்பட்ட சிரவணமல்ல வித்தியாசமேன தத்துவம் யா சாட்சாத்கரோடி, யார் தத்துவத்தை சாட்சாத்காரம் வந்தாரோ அவர் முக்கியாதிகாரி. சாஸ்திரத்தில் சொல்லுங்க முக்கியாதிகாரி, உத்தமாதிகாரி. ததா
சம்பதி சாஸ்திரேஷு சகோமன்யாசா சொரூபேன விஹித்தாவதி வித்வத் சந்நியாச வீரிஷா சந்நியாசி சந்நியாசம் சங்கீர்ணா விவப்பிரதிபா சேவே. அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தருடைய ஸ்திதியில இப்ப வித்வத் சந்நியாசம் வீரிஷா சந்நியாசம் ரெண்டும் பேர் பிரிக்க முடியாம இருக்கும். இவர் வித்வத் சந்நியாசியை வீரிஷா சந்நியாசியை கேட்க முடியாது. உத்தமாதிகாரி வச்சு பார்த்தால் இந்த வித்வத் சந்நியாசி வீரிஷா சந்நியாசி இந்த மாதிரி விவாதங்கள் சரியா இருக்காது. வித்வத் சந்நியாசமா வீரிஷா சந்நியாசமா அப்படியெல்லாம் கேட்க முடியாது. உத்தரவாதிகாரியை வச்சுள்ள இந்த கிரமமே அவருக்கு இல்லை, இந்த கிரமத்துல சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் வித்வத்தன் வீரிஷா சந்நியாசியா இந்த கிரம வித்வத் சன்னியாசி அப்படியும் இல்லை. முன்னாடியே எல்லாம் ஆயிடுச்சு வந்தாங்க, உபாசனையினால வந்துருக்கும் வந்தாங்க. சம்பதி சாஸ்திரேஷு சகோமன்யாசா சொரூபேன விஹித்தாவதி வித்வத் சந்நியாசம் வீரிஷா சந்நியாசம். இந்த வித்வத் சந்நியாசம் வீரிஷா சந்நியாசம் இது ரெண்டும் ரெண்டும் ரெண்டு தான். சொரூபேன விஹித்தாவதி அதுக்கு ரெண்டுக்கும் சொரூபம் சின்ன வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் இது ரெண்டும் இவருக்கு சேர்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. சங்கீரனா பிரதிபாசையிலே அவரை பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியாதிகாரியை வச்சுன்னு பார்த்தால் இது ரெண்டும் இருக்கிற மாதிரி தெரியும். இருக்கட்டும், அவருக்கு அப்படி இருக்கட்டும், முக்கியாதிகாரிக்கு அப்படி இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம எதுக்காக இதெல்லாம் பிரிச்சு சொல்றதுன்னு கேட்டா அந்த மாதிரி முக்கியாதிகாரி வந்து ரொம்ப துர்லபமா இருக்கு இல்லையா, சாதாரணமா அந்த மாதிரி இருக்க முடியாது. அதனால இதெல்லாம் பிரிச்சு சாஸ்திரத்துக்கு சொல்றேன். இதானீந்தனாஸ்து சொன்னா இப்ப இருக்கிறவா சாதாரண சாதாரண ஜனாக இருக்கும். இதானீந்தனா இதானீந்தனாஸ்து இப்ப இருக்கிறவா இப்ப இருக்கிறவா நிஷ்யாசம் பிராயேண அகிருதோபாஸ்தய பிராயேண அகிருதோபாஸ்தய உபாசனம் பண்ணி இது சித்த மலங்கள் எல்லாம் போய் அந்த மாதிரி மனோநாசத்தை அபியாசம் பண்ணி அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வர மாதிரி இல்லை. நம்மளெல்லாம் அப்படி இருக்கா உண்மையிலேயே. ஆனா தத்துவம் என்னன்னு புரியறதுக்கு தானே பிரயத்தனம் பண்றது. உபாசனம் பண்ணிருக்கீங்களா இல்ல பண்ணல போயிடும், அது பண்ணி அப்புறம் வாங்கும் சொல்றது இல்லை. அதனால சொல்றாரு இதானந்தனாக்கு பிராயேண அகிருதோபாஸ்தையா அகிருதோபாஸ்தையா கிருதோபாஸ்திகள் இல்லை. உபாசனம் பண்ணாதவா தான், பண்ணாதையும் அந்த தத்துவ வித்தியாசம் வரலாம் இல்லையா. உபாசனையும் கர்மானுஷ்டானம் இல்லை. பிராயண அகிருதோபாஸ்தையா சொன்னான்னு சொல்ற கர்மானுஷ்டானம் இருக்கா அதுவும் கிடையாது. ஓரளவுக்கு முடிகிற மாதிரி சந்தியாவனம் பண்ணாயிருக்கும்னா ஆயிருக்கும் அவ்வளவுதான். விஹித கர்மணாம் நித்யானாம் நைத்திகானாம் கர்மணாம் ஏதாவது லோகம் வினா அனுஷ்டானம் அப்படியே அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி சுத்தஜித்தமாரா இருந்த உபாசனைகள் எல்லாம் பண்ணி மனோநாசம் வாசனாட்சயம் எல்லாம் வந்தப்புறம் தத்துவம் சொல்லிக் கொடுப்போம் அப்படி வர்றாரா எல்லாரும் இருக்கிறார். அப்போ பிராயண அகிருதோபாஸ்தையா ஏவ ஔத்சுக்கியம் மாத்திரா நம்மளுடைய ஸ்திதியை புரிஞ்சுட்டு சொல்றாரு. ஔத்சுக்கியம் ஔத்சுக்கியம் என்ன ஔத்சுக்கியம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? உற்சாகம் சொல்றதோட கௌதுகம். கௌதுகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கியூரியோசிட்டி அதுதான் அவர் பெரிய உபன்யாசகன் சொல்றாரு. எப்படி இருக்கு பார்க்கலாம், என்ன சொல்றாரு பார்க்கலாம். இது என்ன ஜிக்யாசையா தத்துவ ஜிக்யாசையா நல்லா சொல்றான்னு தெரியுது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சொல்றது இல்லையா. இதுக்கு தத்துவ ஜிக்யாசம் பேர் கிடையாது, இது கௌதுகம். அதனால தப்பொன்னும் கிடையாது. ஒரு நல்ல விஷயத்துல தானே போறது, கெட்ட விஷயத்துல இல்லையே. கெட்ட விஷயங்களும் நிறைய தெரியுது. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கௌதுகம் வரதா இருந்தால் அதனால அனர்த்தம். கெட்ட விஷயங்கள் உலகத்துல நிறைய இருக்கு, அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அங்கேயும் கௌதுகம் வரலாம் இல்லையா. ஒரு பார் இருக்கு, அதுக்குள்ள நுழைஞ்சு எப்படி இருக்கு பாக்கலாம். அது ஒரு கௌதுகம் தானே. அதனால ஆனா கௌதுகத்தினால வரதும் சந்தேகம் கிடையாது. அது சொல்ற ஔத்சுக்கிய மாத்திரா சகசா வித்யாயாம் பிரவர்த்தந்தே. உடனே தத்துவஜானம் தத்துவம் எப்படி இருக்கு, தத்துவஜானம் எப்படி வருது, இப்படி எல்லாம் உபநிஷத்தை என்ன சொல்றது கொஞ்சம் கவனிக்கணும் போல இருக்க பார்க்கலாம். இப்படி வித்யாயாம் பிரவர்த்தந்தே வித்யக்காக வரலாம். தத்துவஸ்வரூபத்தை தேர்வுக்காக அத்தியனத்தை பண்றார். வாசனாட்சய மனோநாசோச்ச தாக்காலிகம் சம்பாதையே. அதுக்காக வாசனாட்சயம் கொஞ்சமாவது இருக்கணும், கொஞ்சம் வாசனாட்சயம் இருக்கணும் இல்லையா.
இல்லைன்னா ஒரு மணி நேரம் கூட உட்கார முடியாது. அதுக்குள்ள அங்க என்ன நடக்கிறது, இங்க என்ன நடக்கிறது வரும் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் இருக்கலாம், அதாவது இல்லைன்னா முடியாது. அந்த சொல்ற விஷயத்துல ஏகாகிரமா பண்ணணும் புத்தி இல்லையா? அதுக்காக தாக்காலிகம் சம்பாதையி, அதுக்கப்புறம் போயிடுக்கணும். தாக்காலிகம் வாசனா கஷேமனோ நாசோ சம்பாதையி தாவதா சிரவண மனன நிர்தியாசனா நிஷ்பாத்தியந்தே. சிரவணம்னா சொல்ற விஷயத்தை புரியற மாதிரி பிரயத்னப்படுறது. அதுக்காக சுயமா அதையோ ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு யுக்திய யுக்தி இருக்கா இல்லையா யோசிக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசுல ஏற்றி வைக்கிறது. சிரவணம் மன்னம் நித்தியாசமாயிருக்கும். தத்துவஜானம் சம்யபுதேதி. இப்போ இதனால தத்துவஜானத்துக்கு ஒரு உபயோகமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அபியாசம் பண்றது, இது இதே திருடமா அபியாசம் பண்றதா இருந்தால், உபாசனம் இல்லாமல் இருந்திருந்தா கூட உபாசனம் கண்டிப்பா இருக்கணும்ன்றது இல்லை. உபாசனம் இல்லாம உபயோகமே இல்லைன்னு சொல்றது இல்லை சாஸ்திரத்தில், அப்படி இல்லை. உபாசனம் இல்லாம இருந்தா கூட இந்த தத்துவானுசந்தானம் மட்டும் திருடமா பண்ண போதும். கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதையம் ஏன்னா தாக்காலிகம் சம்பாதி, அதனால பெரிய உபயோகம் இல்லாட்டா கூட இத ஏகாந்தமா அந்த தத்துவம் சொல்ற விஷயத்திலே விசாரம் அப்படியே அதான் சொல்ற என்ன சித்தியதுமே கிடையாது. உபாசனம் இல்லாமல் இதெல்லாம் விசாரம் பண்ணி உபயோகம் இல்லை, இப்படி சாஸ்திரத்துக்கு கிடையாது. ஆனா உபாசனம் இருந்தாலும் தத்துவ விசாரம் பண்ணணும் இருக்கு. உபாசனத்தினால மட்டும் ஒன்றும் சித்திக்காது. உபாசனம் இல்லாம கூட கொஞ்சம் கால தாமசம் வரும். இப்படி இது உபாசனம் இல்லாமல் ஏன் இது வருது, காலதாமசம் வர்றதுக்கு என்ன காரணம், கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால. விஷயம் தெரியும், விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட என்ன காரணம் கேட்டா மனோநாசமும் வாசனாட்சியமும் பிராக்டிஸ் இல்லை, அதனால வேற ஒண்ணும் இல்லை. விஷயம் நன்னா தெரிஞ்சிருந்தா கூட மனோநாசத்துக்காக பிரயத்னப்படுறதில்லை, வாசனா நாசத்துக்காக பிரயத்னப்படுறது தானே. அது முன்னாடி உபாசனம் பண்ணி இருந்திருக்கிற வாழ்க்கை அது பிராக்டிஸ் இருக்கு, அதனால அதுக்காக புது பிரயத்னம் தேவையில்லை. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அதுக்காக இன்னும் இன்னும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அது உபாசனம் பண்ணிதான் கஷ்டப்படும், அப்படி இல்லை. இந்த தத்துவ விசாரத்திலே இருந்திருந்தா கூட சிரமமா அது வரும். எப்படி இருக்கணும், திருடாபியஸ்தை, திருடமா அதே விசாரம் பண்ணும். விசாரமே திருடமா பண்றது, வேற ஒண்ணும் இல்லை. திருடாபியஸ்தை அஜ்ஞான சம்சய நிபரய நிராசா தத்துவஜானம் சம்யகுதே. அது தத்துவஜானம் வரதா இருந்தா இருக்கும், குறையணும் கிடையாது. சம்யகுதே சத்திய பாதக பிரமாணாக நிவர்த்தாயாம் அவித்யாயாம். அது வந்தப்பறம் அதுக்கு பாதகம் ஒன்றும் இல்லையே, அதனால அவித்திய போறது. நிவர்த்தாயாம் அவித்யாயாம் அவித்திய போயிடுத்துனால் புனருற்பத்தி காரணாகவாச்சா. அது அவித்திய ஒரு தடவை போயிடுத்துனா புனருற்பத்தி வராது இருக்கு. ஏன்னா அவித்திக்கு உற்பத்தியே கிடையாது, அவித்யா உற்பத்தியிலே இருக்கா. அனாதிஹி அனாதி தானே, அவித்யா உற்பத்தியிலே சித்தாந்தமே கிடையாது. இருக்குன்னா வெளியூர் சொல்லலாம், உற்பத்தி கிடையாது. நஷ்டா வித்யா புனக நோக்கத்திலே சித்தாந்தம் புனருற்பத்தி காரணாபாவாக்கு நாஸ்தி தஸ்ய சைதில்யம். தஸ்ய இப்படி இருக்கிறவருக்கு சைதில்யம் கிடையாது, தத்துவஜானம் சிதிலமாகாது. விசாரத்தினால வந்திருக்கு இல்லையா, வாசனாட்சேமனோ நாசோது திருஷாபியாசா அத்தியாசாபாவா போகப்பிரதேன பிராரத்தேன ததாவிதா வாத்தியமானத்துவாச்சா சவா சவாபிரதேச தீபோ சகசா நிவர்த்தேதே. பாருங்க இப்போ இவர் அபரோக்ஷ ஞானத்தை கூட சொல்லலன்னு தெரியவில்லை எனக்கு. என்ன சொல்றதுனால், ஒருத்தர் பாண்டித்யத்தோட இருக்கார். பாண்டித்யம்னா கிரந்த பாண்டி விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கார். தேவையான யுக்திகள் எல்லாம் அப்போ உடனே சுழிச்சு அப்படி இருக்கார். அவர்கிட்ட சந்தேகங்களே வரதில்லை. சந்தேகம் வந்தாலும் உடனே நிவர்த்தி பண்றதுக்கு உபாயம் வழி தெரியும், இப்படி பதில் கொடுக்கணும். அந்த கேள்வி இருந்தால் இப்படி எதுக்கிட்ட மாட்டாங்க, உடனே மனசு வரது இல்லையா, அது அபியாசமாயிருக்குண்ணா. அதனால தத்துவம் வேற விதமா இருக்கோ எங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா தத்துவம் வேற விதம் இல்லை, உபனிஷத்தினுடைய தாத்பரியம் இப்படிதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கும், சந்தேகமே கிடையாது. அந்த அந்த விஷயத்துல அதுக்கப்புறம் சலனமே இல்லை. அப்படி இருந்தா கூட இது வாசனாட்சயம் மனோநாசமும் வரலைனால் என்ன வரும், திருடாபியாசாபாவா. வாசனாட்சயத்துக்காகவும் மனோநாசத்துக்காகவும் அவர் திருட பிரயத்தனம் பண்ணலைனால என்ன வரும், அப்பப்போ போகப்படுற பிராரப்தத்தினால, போகத்தை கொடுக்கறதுக்காக வர அப்பப்போ வரக்கூடிய பிராரப்தம் இருக்கு இல்லையா, அதனால
என்ன வரும், கதாபதா பாத்தியமான தத்துவஜானம் இல்ல, பரோட்சானம் திருடமா இருந்தா கூட வாசனைகள் வரும், வாசனைகளும் மனசுடைய உத்திகளும் எல்லாம் அதெல்லாம் வந்துட்டே இருக்கும். இப்போ திருடாபியாசம் இல்லாம இருக்கிறதுனால ஒன்னும் விஷயங்கள் ஒன்றும் இல்லைன்னா நல்லாமே இருக்கும் மனசு. ஏதோ விஷயங்கள் வந்திருக்கு, பிரார்த்தனைகள் வந்திருக்குன்னா தத்துவஜானம் இருந்தாலும் வாசனா வாசனைகள் வந்துட்டு இருக்கும். யாரை பத்தி சொல்றதுன்னு கேட்டா பரோட்ச ஜானம் திடமா இருக்கிற வச்சிருக்கிறவாரை பத்தி சொல்றேன். அது சொல்ற வாசனாட்சே மனோநாசவுது திருடாபியாச அபாவா, புரியதா? திருடாபியாசம் இல்லாம அந்த விஷயத்துல தத்துவத்தை பத்தி திருடாபியாசம் இருந்தாலும் வாசனாட்சயத்துக்காகவும் மனோநாசத்துக்காகவும் திருடாபியாசம் இல்லாம இருக்கிறதுனால திருடாபியாச அபாவா போக பிரதேன பிராரப்தேன, பிராரப்தம் இருக்கிறதுனால சதா சதா பாத்தியமான அப்பப்போ பாதிக்கிறது. எதை? வாசனா, வாசனை எல்லாம் விபரீத வாசனை வருது, வாசனை விபரீதமா வரும், விஷயம் நிக்ஷேபம் வரும், நிக்ஷேபங்கள் வந்துட்டே வரும். அதனால சவாத பிரதேச தீப தீபவத் சகதா நிவர்த்ததே, சவாத பிரதேச தீபவத் என்ன அர்த்தம், காசு இருக்கிற இடத்துல வச்ச விளக்கு மாதிரி உடனே அணைஞ்சிருக்கும், போயிட்டு உடனே போயிட்டு இந்த வரைக்கும் சொல்றதெல்லாம் போயிட்டு உடனே துக்கம் வந்தது. அப்படி வரலாம் இல்லையா? பிரகாச வசிஷ்டா, வசிஷ்டம் சொல்றாரு எல்லாமே இவர் கோட் பண்றது அத்தனையும் அந்த யோக வாசிஷ்டம், யோக வாசிஷ்டம் தான் இதனுடைய கிரந்தத்தினுடைய மூலம் தெரியுமா சொல்லியிருக்கு. அதோட அதோட விட யோக வாசிஷ்டத்துக்கு கோட் பண்ற பூர்வே ஜெஸ்கோ பிரயத்னேபியோ விஷமோயம் ஹி சம்மத துஷ்வாப்தியோ வாசனாத்யாக சுமேருன்மூலநாதபி, சுமேருன்மூலநாதபி, சுமேரு பர்வதம் இருக்கு இல்லையா, அதனுடைய எப்படி உன்மூலனம் பண்றது எப்படி துஷ்கரமா இருக்கோ அதோட துஷ்டாத்தியமா இருக்கு வாசனாத்யாகம், வாசனையை போக வைக்கிறது கஷ்டகரமா இருக்கு. பூர்வேபியஸ்து பிரயத்னேபியோ விஷமோயம் ஹி சம்மத, எவ்வளவு பிரயத்னப்பட்டாலும் அது போது கஷ்டமா இருக்குன்னு அது ஒரு ஸ்திதி இருக்கு. வசிஷ்டர் சொல்றது அர்ஜுனோமி, அர்ஜுனன் இந்த விஷயத்துக்கு அனுபவப்பட்டிருக்கு. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம் சத்யாகம் விக்கிரகம் மன்னி வாயோரிவ சுதுஷ்கரம். பதில் என்ன சொல்றார், அத்தியாசனது கௌந்தேய வைராக்கியனது கிருஷ்ணே. இது வச்சிருந்தா அந்த யோக சூத்திரம் அத்தியாச வைராக்கியாத்யாம் சந்நிரோதம் யோக சூத்திரம் புரியுது சொல்ற பாருங்க, அத்தியாச வைராக்கியாபியாம் சந்நிரோதம் தஸ்மாத் இதானீந்தனானாம் வித்வத் சந்நியாசினாம் ஞானஸ்ய அனிவர்த்தி மாத்திரம், இதானீந்தனானாம் வித்வத் சந்நியாசினாம் ஞானஸ்ய அனிவர்த்தி மாத்திரம், வித்வத் சந்நியாசியா இருந்தா கூட ஞானம் மட்டும் அனுவர்த்திக்கிறது. வாசனாட்சே மனோநாசோது பிராய இதானீந்தனாக வித்வத் சந்நியாசினா சொன்னால் இவர் பரோட்ச ஞானத்தினால வித்வத் சந்நியாசத்தை சொல்றார். அப்போ வாசனாட்சியும் மனோநாசம் அவர் பண்ணிட்டே இருக்கணும், அதுக்காக என்ன உபாசனம் பண்ணி சன்னியாசத்துக்கு ஆகிறதா இல்லை. அதனால அவருடைய காலத்தை பற்றி சொல்றது இதானீந்தனம், இதானீந்தனம் இல்ல சதானீந்தனம், அவருடைய காலத்துல இதானீந்தனானாம் வித்வத் சன்னியாசினாம் ஞானஸ்ய அனுவர்த்தி மாத்திரம் வாசனாட்சய மனோநாசோது பிரயத்ன சாத்தியம் இது சித்தம் நனு கேயம் வாசனா. இதுக்கப்புறம் பேரவிக்கார் கேயம் வாசனா, இந்த வாசனையானது என்னது, இது கேயம் வாசனா இயற்கையா கஷயாய பிரயோகிதவியம், எதனுடைய நாசத்துக்காக பிரயத்னப்படணுமோ அது வாசனை என்னது, இது என்னது கே தத்வரூபமாக வசிஷ்டா, அதனுடைய சுரூபத்தை சொல்றார் வசிஷ்டர். திருடவாசனையா தெட்ட பூர்வாபர விசாரணம் எத் ஆதாரம் பதார்த்தஸ்ய வாசனா சா பகேத்திதா, திருடவாசனையா தியக்த பூர்வாபர விசாரணம் ஹிராதானம் பதார்த்தத்திய வாசனாதா பிரகீர்த்திதா. அதே அதே அந்த லட்சணத்துல எது எதை பத்தி நீங்க கேட்டீங்களோ அதே லட்சணத்துல இருக்குன்னா அது அதுதானே தெரியாது, தெரியாம கேட்க ஆவணையா தெரியாம பாருங்க இங்க தப்பு. திருட பாவனையா தியக்த பூர்வாபர விசாரணம் ஹிராதானம் பதார்த்தத்திய வாசனாதா பிரகீர்த்திதா, புரியதா? என்ன அர்த்தம், எத்த பூர்வாபர விசாரணம், முன்னும் பின்னும் யோசிக்காமல் பூர்வாபரம்
அதனால நான் எப்பேற்பட்டவன், நான் எப்படி இருக்கேன், இது என்ன பொருள், இதுக்கப்புறம் என்ன வரப்போறது, இதொன்னும் யோசிக்காமல் எத்தபூர்வாபர விசாரணம் இது ஆதாரம் பதார்த்தத்தியா இருக்கிறது, ஏதோ இது வேணும் தோணி எடுக்கிறது இல்லையா, இந்த வஸ்து நல்லா இருக்கு அதனால உபயோகம் இருக்கா, அப்புறம் பந்தத்துக்கு காரணமா இது யோசிக்காமல் அந்த அந்த பதார்த்தத்தோட நமக்கு அட்ராக்ஷன் வருது இல்லையா, இந்த அட்ராக்ஷன் ஆனது எந்த ஒரு காரணத்தினால வருதோ, எந்த பாவனையினால வருதோ அதுக்கு வாசனான்னு எழுதணும், பாவனான சம்ஸ்காரம், அந்த சம்ஸ்காரம் இருக்கு அதனால தானே வருது. திருட பாவனையா எத்த பூர்வாபர விசாரணம் எது ஆதாரம், எதனுடைய ஆதாரம், ஆதாரம்னா எடுக்கிற எதிர்த்து எடுத்துக்கிறது, பதார்த்தத்தையா, பதார்த்தத்தை எது ஆதாரம் வாசனாக பிரகேசி பாவிதம் தீவிரம் வேகா ஆத்மனா எத் தலைவசா அவசியாசு மகாபாபோ, அந்த எடுத்தாச்சினால் அதுக்கப்புறம் அது தன்னுடைய சுரூபத்தோடு சேர்ந்த மாதிரி, அது இல்லாமல் நான் எப்படி அப்படியா கருது இல்லையா, மொபைல் போன் இல்லாமல் நான் எப்படி, மொபைல் போன் பார்த்ததே இப்போ 10 வருஷமா அதுக்கு முன்னாடி பார்க்கல, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் எப்படி ஜீவனம் பண்ண அதே தெரியாது, இதுக்கப்புறம் இல்லாமல் எப்படி தெரியாது, அப்படியா தெரியா, இது என்ன காரணம், வாசனை, அது ஆதாரம் பண்ணால் என்ன பண்றது, அது இல்லாமல் முடியாது என்ற ஒரு ஸ்தி வருது இல்லையா, இதுவும் கொடுக்குது. ஆவிதம் தீவிர சம்வேகாத் ஆத்மனா எத் தடேவ சக பவத்யாசு மகாபாவோ, அது எதனுடைய ஸ்வீகாரம் பண்ணாலோ அதே ஆயி மாறுது, அந்த வசுவே ஆயி மாறுதுன்னு அர்த்தம், அவர் அதே ஆயி மாறுதுன்னா அது ஒரு காலங்காரிக பிரயோகம், அப்படி ஆயி மாறுதுன்னு விகத இதர சம்ஸ்கிருதி, வேற ஒன்றும் ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி ஆகி ஆகி போடுது, வேற ஒன்றும் இந்த வரைக்கும் எது அறந்தது ஒன்றும் ஞாபகம் இல்லை, விகத இதர சம்ஸ்கிருதி தாவத் ரூபோஹி புருஷோ வாசனா விவசீகதா சம்பஷ்யதி எதைவ இதத் தத்வஸ்துதி நுஷ்யதி, தாவத் ரூபோஹி புருஷ, இப்போ ஒரு வாசனைக்கு மேலே இன்னொரு வாசனை, அந்த வாசனைக்கு மேலே இன்னொரு வாசனை, அப்படி போயிருக்கும் இல்லையா, அப்ப அந்த வாசனா சுரூபமா ஆய் மாறுறது இல்லையா, அதனால தாவத் ரூபோஹி புருஷ வாசனா விவசீகதா, இப்போ வாசனைக்கு நான் அதீனமாய் போறதுனால வாசனையினால விவசமாய் மாறுனால சம்பஷ்யதி எதைவ இதத் வஸ்து வஸ்துவ தத்வஸ்தி முக்கியதி, இருக்கிறதெல்லாம் பரமார்த்தம் ஒரு மோகம் ஏற்படுறது, அப்படின்னால வாசனா வேக வைவஷ்யா ஸ்வயம் பிரஜாதி தத பிராந்தி பஷ்யதி துர்திருஷ்டி சர்வம் பகவசா மதவசாதிவா, வாசனா வேக வைவஷ்யா ஸ்வயம் ஸ்வரூபம் பிரஜாதி தத ஸ்வரூபம் விடுறது, விடுறது ஸ்வரூபத்தை விடு, விடுறது பிரஜாதினா அர்த்தம் திஜதின் அர்த்தம், திஜிக்கிறது ஸ்வரூபத்தை விட்டு, வாசனா வேக வைவஷ்யா, வைவஷ்யா வாசனையுடைய வேகம், வேகம் என்ன அதனுடைய என்ன சொல்றது, வேகம் தெரியும் இல்லையா, டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டியது இல்லை, வாசனையுடைய வேகத்தினால அதுக்கு அடிப்பட்ட ஸ்வரூபம் தெஜிச்ச தெஜிக்கிறதுனால காந்தி பஷ்டி துர்திருஷ்டி சர்வம் மதவசாதுதா, ஏதோ ஒரு மதத்தினால மதம் இருக்கிற மாதிரி, மதம்னா ஏதோ ஒரு என்ன சொல்றது உன்னத்தத்துவம் பைத்தியம் மாதிரி அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுலாம் விஷயம் தெரியாது, அத்தஜ ஸ்வதே அத்தஜ ஸ்வஸ்வதேச ஆதார குல தர்ம பாஷா பேத தத்கத அபசப்த சுசப்தாதிஷு பிராணினாம் அதினிவேசன சாமான்யதா உதாரணம், இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குற, வாசனையினால நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது இல்லையா, அதுக்காக ஒரு உதாரணம் கொடுக்குறது, ஸ்வஸ்வதேச தன்னுடைய தேசம், தன்னுடைய ஆதாரம், தன்னுடைய குலம், தன்னுடைய தர்மம் பாஷா, இதுலெல்லாம் தத்கத அபசப்த சுசப்தம், அது இருக்கக்கூடிய அபசப்தம், அது இருக்கக்கூடிய சுசப்தம், ஒரு ஒரு திட்டம்னா ஒருத்தருக்கு இன்னொருத்தரே திட்டணும்னால் அபசப்தம் தேவையா இருக்கு, ஒரு அபசப்தம் இல்லாமல் திட்ட முடியாது இல்லையா, அது நான் ஒரு சம்ஸ்கிருதத்தில் ரெண்டு அபசப்தத்தை சொல்றேன், சம்ஸ்கிருதத்தில் அபசப்தம்னா
சித்தருக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பாஷா. அது சொல்றேன், சொல்லி கொடுக்குறேன். அது சொன்னா அந்த ஒரு அனுபவம் இல்லை, ஃபீல் கிடையாது, ஏதோ ஒரு ஃபீல் வரல. தன்னுடைய பாஷையில் இருக்கக்கூடிய அவசரத்தை சொன்னாதான் அந்த சரியா அவனுக்கு சொல்லி சொல்லி அவனுக்கு பேசியிருக்கேன். என்னோட கரத்துக்கு வந்தான், என்னுடைய பாஷையில் இருக்கக்கூடிய அவசரங்கள் எல்லாம் சொல்லியாச்சுன்னா நான் அவனுக்கு சரியா பதில் கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்பதான் எனக்கு ஃபீல் வரும். ஏன்னா அதோட அவசரம் அந்த அவசரம் வேற. நான் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் அவசரங்கள் ஒண்ணு நான் சொல்றேன், இது ஒரு அவசரமாக உங்களுக்கு புரியவில்லை. ஏதோ ஒரு பெரிய மகாசப்தம் சாது சப்தம் அப்படிதான். நல்ல வார்த்தையும் அந்த நம்மளுடைய சுபாஷையில் இருக்க என்ன காரணம் என்னன்னா அதுல அபிமானம் இருக்கிறதுனால வாசனை. இது ஒரு உதாரணம் சொல்ற இவர் எதுக்காக வாசனை எங்க இருக்கோ அங்கே அபினிவேசம் இருக்கு. அபினிவேசத்தை கொடுக்கறது வாசனை லட்சணம் அவ்வளவுதான். எதுல அபினிவேசத்தை கொடுக்கறதோ அது வாசனை. அப்ப அங்க ஒரு வாசனை இருக்கு, அதுதான காரணம். அது சரியோ இல்லையோ அது ஆரம்பத்திலிருந்து நமக்கு அல்ல அல்ல ஒரு இது இருக்கிறதுனால வாசனை இருக்கிறதுனால அது சொன்னால் அது வாயில் வந்தால் நமக்கு ஒரு சந்தோஷம், இல்லைன்னா இல்ல அது இல்லை. உதாரணம் விசேஷத்துக்கு ஏதான் குப்துவா பச்சா உதாகராமா. இது விசேஷமா சொல்ற போல தெரியும், சொல்றான் தெரியுது. விசேஷத்துக்கு ஏதான் உத்துவா இதுக்கு திரிச்சு திரிச்சு காமிச்ச மாதிரி தெரியுது. மேல நான் படிக்கிறேன், அப்புறம் பார்க்கலாம். விசேஷத்துக்கு ஏதான் உத்துவா பச்சா உதாகராமா யதோக்தாம் வாசனாம் அபிப்ரேத்ய பிரதாரண்யகே ஸ்ரூயதே ஸ யதாகாமோ பவதி தக்கிரதுர் பவதி யக்கிரதுர் பவதி தத்கர்ம குருதே யக்கர்ம குருதே ததபிதம்பத்யதே இதி பர்வம். கஷ்டமா சொல்ற யதா காமோ பவதி தற்கதுர் பவதி. யதா காமஹனா எப்பேற்பட்ட வாசனையோட இருக்கிறவான் இருக்கிறாரோ அப்பேற்பட்ட சங்கல்பத்தை பண்ணுவான். தற்கதுனா கிரது சப்தத்துக்கு சங்கல்பம் அர்த்தம், காம சப்தத்துக்கு இங்க வாசனை அர்த்தம். எக்காமோ பவதி எப்பேற்பட்ட காமத்தோட வாசனையோட இருக்கிறானோ அப்பேற்பட்ட சங்கல்பத்தை பண்ணுவான். சத்கதுர்பவதி சத்கதுனா சத்சங்கல்பவான் அர்த்தம். அப்படிதானே சங்கல்பம் பண்ணுவான். சாத்விக வாசனை இருந்தா சாத்விகமான சங்கல்பத்தை பண்றது, சாத்விகமான விஷயங்கள் பண்றேன் அப்படி ஒரு சங்கல்பம் வரும் இல்லையா? இல்லைன்னா தாமசமான காரியங்கள் பண்றேன் சங்கல்பம் வரும். இல்லைன்னா ராஜசமான காரியங்கள் இன்னொருத்தரை ஜெயிக்கிறது, கலகம் பண்ணி நான் அவரை நிற்க வைக்கிறேன் இருக்க வைக்கிறேன் இப்படிலாம் சங்கல்பம் பண்றது இல்லையா? அவரை அது மாதிரி சங்கல்பங்கள் இதெல்லாம் ரஜோகுணம், சமோகுண சங்கல்பங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். வியாயதோ விஷயம் பும்சா வேற அபிப்பிராயத்தை சொல்றது அது சங்கல்பம் தான், சங்கல்பம் தான். ஆனாலும் நாசத்தை பத்தி சொல்லும் போது சொல்றது இப்ப இங்க நாசம் இவக்ஷ கிடையாது, ஒரு வசத்தில் சொல்றது. எந்த மாதிரி வாசனை இருக்கிறானோ அந்த மாதிரி வாசனைக்கு தகுந்த மாதிரி சங்கல்பத்தை பண்ணுவா பண்ண பண்ற பிறந்தோம். இப்ப யதா காமோ பவதி தத்கதுர் பவதி எக்கிரதுர் பவதி தற்கர்ம குருதே. எந்த மாதிரி சங்கல்பங்கள் இருக்கோ அந்த மாதிரி கர்மாக்களை பண்றது. எக்கர்ம குருதே தன் அபிதம்பத்துதே அந்த மாதிரி சுரூபத்தை அடைஞ்சிருவா பிராபிக்கிறார். இது வாசனா பேதோ வால்மீகினா தரிசிதா ராமாயணம். இது சொல்லி முடிக்கிறேன். வாசனா பீதா புரோக்தா சுத்தாச்ச முனினா. இது நான் படிச்சு பார்த்தேன், எனக்கு தோஷம் புரியல. என்ன காரணம்னா முனினா புரோக்தான் கூட அமையம் பண்ணலாம் இல்லையா? வாசனா திரிதா புரோக்தா சுத்தாச்ச முனினா, முனினா புரோக்தா சுத்தாச்ச மலினா ஜென்மஹேதுஸ்யா. மலினான் அடுத்த பாதத்தில் வருது. ஆனா இருக்கிறது இப்படிதான் இருக்கிறதுனா அப்படி வியாக்கியானம் பண்ண நான் நினைச்சேன். இப்படி பாடம் இருந்தா கரெக்ட், சந்தேகமே கிடையாது. வாசனா திரிதா புரோக்தா அங்கேயும் சொன்னது இல்லையா? ீஷாயுனாஜன்மேதுனாஹாரிணி ஜன்மத்துகரீ பிரோக்தா மலினா வாசனா புதை. மலினா வாசனா எப்படி இருக்கணும் பண்டிதா சொல்ற? என்ன சொல்ற? அஜானசுனாகார அஜானத்தினுடைய ஒரு கனாகார கனம்னா அஹங்காரம் அப்படி கனமா இருக்கும், நிபிடமா இருக்கும். அகங்காரசாலினி
ஜென்ம மிருத்யு கரி புரோக்தா மலினா வாகனா புத்தி. நானும் பூர்வஜென்ம கரியும் இருக்கு, புனர்ஜென்ம பூர்வஜென்ம கரியும் தப்போம், புனர்ஜென்ம கரியும் இருக்கா பரவாயில்ல, ஜென்ம மிருத்யு கரி ரெண்டு ஒரே அர்த்தம் தான். புனர்ஜென்ம கரி புரோக்தா மலினா வாசனா புத்தி புனர்ஜென்மாங்குரம் தியக்வா ஸ்திதா சம்பரிஷ்ட பீஜவத் தேஹார்த்தம் ஹ்ரியதே ஞாத ஜ்ஞேயா சுத்தேதி சோச்சதே. ஸ்பஷ்டம் சுத்தான எதை சொல்றது? புனர்ஜென்ம அங்குரம், அங்குரம்னா சின்ன இது வெளியில் வர்றது, ரூட் 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 சொல்ல முடியுமா? சுதா சரி, ரூட் இல்ல வெளியில் வந்தா தான் சொல்லலாம் அங்குரம். சரி ஸ்ப்ரவுட் சொல்லலாம், அது அங்குரம். சித்தியங்குராதிகம் கர்த்த ஜென்மம் வருது இல்லையா? சரி, புனர்ஜென்மாங்குரம், அங்குரம்னா புனர்ஜென்மம் ஒரு விரக்ஷம் வச்சுக்கணும், அதனுடைய அங்குரம் கொஞ்சமா வழியில் தெரியாது, அதுதான் அப்புறம் மகாவருஷமா புகுஷாகா. புனர்ஜென்மாங்குரம் தெக்வா ஸ்திதா சம்ஹிஷ்ட பீஜவத் ஹிருஷ்டம்னா அர்ஜனம் பண்றது, அர்ஜனம்னா ட்ரை ட்ரை பண்றது, அர்ஜனம் அர்ஜனம்னா ட்ரை பண்றது அர்த்தம். ஹிருஷ்டம் ஹிருஷ்டம்னா ரோஸ்டட் அர்த்தம், ரோஸ்டட் ரோஸ்டட் சீர். சம்ஹிஷ்ட பீஜவத் சம்ஹிஷ்ட பீஜம் எப்படி அங்குரத்தை கூட கொடுக்கறது இல்லையோ, தேகார்த்தம் திரியதே. அதுக்காக எதுக்காக நினைக்கிறது? இந்த வாசனா தேகார்த்தம், தேகம் நிக்கிற வரைக்கும் நிக்கிறது பிராரப்தத்தினால, அந்த தேகம் எது வரைக்கும் நிக்கணுமோ அந்த வரைக்கும் நிக்கணும் இல்லையா, அதுக்காக நிக்கிறது அவ்வளவுதான். தேகார்த்தம் திரியதே ஞாபக்ஞேயா சுத்தேதி சோச்சதே. தேகாதீனாம் பஞ்சகோஷானாம் சத்தாட்சி சாட்சிணிதாத்மனச்ச பேதாவாரகம் அஜானம் தேன சுஷ்டு ஹனீபூத ஆகாரோ யத்யாஹ சா இயம் அஜான சுகனாகாரா. அஜான சுகனாகாரங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றார், தேகாதீனாம் பஞ்சகோஷானாம் சாட்சிணிதாத்மனா, தேகாதிகள் பஞ்சகோஷங்கள், தேகாதிகள் தேகம் பஞ்சகோஷம் தான், இது தேகம் இந்திரியம் பிராணம் புத்தி மனசு, மனசு புத்தி இதுதான் பஞ்சகோஷம். பஞ்சகோஷானாம் தத் சாட்சினா அதனோட சாட்சியா இருக்கக்கூடிய சிதாத்மா, சிதாத்மனச்ச வேத ஆவாரகம் அஜானம், வேற தெரியறதில்லை, விவேகம் தெரியறதில்லை, இதெல்லாம் பிரிச்சு பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அஜானம் எது இருக்கோ, தேன சுஷ்டு கனீபூத ஆகாரோ எத்தியா, அந்த அஜானத்தினால கனீபூதமா இருக்கக்கூடிய ஆகாரம் எதுக்கு இருக்கோ அது அஜான சுகனாகாரா. யதா க்ஷீரம் சக்கரமேளனேன கனீபூதம் பவதி, தயிர் க்ஷீரம் சக்கரமேளனேன கனீபூதம் பவதி, தெரியாத விஷயம் இல்ல, தயிரா மாறும் அந்த மாதிரி கனீபூதமா போகும். யதாவா விலீனம் கிருதம் சீதள பிரதேசே சிரம் அவஸ்தாபிதம் சுகனீ பவதி, கிருதம் விலீனம் கிருதம் லிக்விடா இருக்கிறத சீத பிரதேசத்துல கனீபூதமா, அந்த மாதிரி ஒரு உதாரணம் ததா வாசனா திரஷ்டவியா, அப்படி வாசனை ஒரு அப்படி இருக்க, அப்ப அது உருவம், அது அக்னியில லிக்விடா பண்ணணும் முதல், அதுக்கப்புறம் வேற விஷயமா மாத்தணும், அப்படியே வச்சுட்டு இருந்தாலும் முடியாது, அதுக்காக பக்தி உபதேசம் பண்றது. பக்தி பக்தினால அந்த சித்தத்துக்கு திரவிபாவம் வருது, திரவிபாவம் வந்துருக்குன்னா அதுல அந்த பகவத் விக்கிரகம் ஏறும், இல்லைன்னா ஏற்ற முடியாது. திரவிபாவம் மதுசூதன சரஸ்வதி சொல்ற அந்த பக்தி ரசாயனத்துல அவர் சொல்ற, சித்தத்தினுடைய திரவிபாவத்தை கொடுக்கிறது தான் பக்தி. கொஞ்சம் திரவமா பண்ணணும் முதல், அது கனமா இருக்கு, அது திரவமா பண்ணால் அதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ண முடியும். அந்த திரவமா பண்றது பக்தியினால பகவத் விக்கிரகத்தினால ஆகர்ஷ்டமா வந்து அது திரவமா மாறதா இருந்தால என்ன வரும், அந்த பகவத் விக்கிரகம் அதுக்குள்ள ஏறுறது, அதுக்கப்புறம் அப்படியே இருக்கும், அது நிற்கும், அதனால கொஞ்சம் சௌகரியப்படும் சௌகரியம் இருக்கு. அது பக்திசா அதுவும் இருக்கு, நாரத பக்தி சூத்திரமும் இருக்கு, இவர் விசேஷமா அது அந்த பிரக்கிரியெல்லாம் கோட் பண்ணி சொல்ற பக்தி ரசாயனத்துல, பகவத் பக்தி ரசாயனம் ஒரு கிருதி, மதுசூதன சரஸ்வதி கிருதி, மதுசூதன சரஸ்வதி போத வேற பெரிய அத்வைத சித்தி எல்லாம் பண்ணவர், சாதாரணப்பட்டவர் இல்லை.